வரைக்கும் வீ ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. நமக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாத ராசி பலன் கடக ராசியினருக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா பல கிரக பயிற்சிகள் நடைபெற போகுதுங்க. இந்த கிரக பயிற்சினாலையும் இடப்பயிற்சினாலையும் கடக ராசியினருக்கு என்ன விதமான பலன்கள் நடக்கப் போகுது, அவங்க என்ன பரிகாரம் செய்யலாம், என்னென்ன பாதகங்கள் நடக்கப் போகுது அப்படிங்கிறத விளக்கமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே நேயர்களே, இன்றைக்கான தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க இப்போ நாம் கடக ராசியினருக்கான ஏப்ரல் மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக இப்போ நாம் பார்க்கலாம். கடக ராசியினரே, இந்த மாதம் குடும்பத்தில் குதூகலமாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை இருக்கும். அந்யோன்யம் பெருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். தங்களுடைய உத்தியோகத்தில் சாதனைகளை புரிவதற்கு வாய்ப்பும் இருக்குங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் நல்ல பெயரும் பெறுவீங்க. கூட்டு தொழிலில் நீங்கள் சாதகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபமும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய பொருளாதார நிலை ஏற்றம் காணும் வகையில் கிரக நிலைகள் இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறிது கவனமாக இருங்க. மாணவர்கள் விடாமுயற்சியுடன் படித்து முன்னேறுவாங்க. உங்களுடைய காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடக ராசியினருக்கு இளம் வயது காதலர்களுக்கு இந்த மாதம் இனிய மாதமாகவே அமைஞ்சிருக்குங்க. இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நிலவப்போகுது. திருமணமான தம்பதியர் மனமுத்து வாழ்வாங்க. இருவருக்கும் இடையே அந்யோன்யம் பெருகும். திருமணத்திற்கு காத்திருப்பவர்கள் இந்த மாதம் தக்க துணை கிடைக்கப் பெறுவாங்க. உங்களுடைய நிதி நிலைமையை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கும் அளவில் சிறப்பாகவே இருக்க வாய்ப்பு கிடையாது. அப்படின்னாலும் பொருளாதார நிலை சுமாராக தாங்க இருக்கும். இந்த மாதம் இறக்குமதி தொழில் மூலமாக ஒரு சில கடகராசி நேயர்களுக்கு அதிகமான லாபம் கிடைக்கப் பெறுவாங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியிடச்சூழல் அனுகூலமாக தாங்க இருக்கும். சக பணியாளர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அவர்களுடன் நல்லுறவு காணப்படும். உங்களுடைய வேலையை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு பணியிடச்சூழல் அனுகூலமாக இருக்கும். சக பணியாளர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. அவர்களுடன் நல்லுறவும் காணப்படும். உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அவர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. அரசு துறையில் பணியில் இருப்பவங்க தாங்கள் எதிர்பார்க்குற நல்ல பலன்களை பெற இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். சிறிது கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். அதிக உழைப்பை கொடுப்பதன் மூலமாக உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுதலையும் உங்களால் பெற முடியும். தொழிலை பொறுத்த வரைக்கும் கணினி சார்ந்த அல்லது பிற மின்னணு பொருட்கள் சார்ந்த மென்பொருள் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் தங்களுடைய தொழில் மூலமாக கணிசமான லாபத்தை ஈட்டுவாங்க. ஆர்கானிக் அப்படின்னு சொல்லப்படும் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட காய்கறி வியாபாரம் செய்பவர்கள் பெரிய அளவில் லாபம் எதுவும் பார்க்க முடியாது. தொழில் வல்லுநர்கள், நீங்கள் கலைத்துறை சார்ந்த தொழில் புரிபவர் அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டு சிறந்த வளர்ச்சியையும் காணப்போறீங்க. யுக வணிகங்களான பங்கு மற்றும் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் தொழில் வல்லுநர்கள் அதிக லாபங்களை எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏப்ரல் மாதத்தில் உடல் மற்றும் மனம் ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தாதான் சிறந்த ஆரோக்கியமாகவே கருதப்படும். அதனால உங்களுடைய மனதில் ஏற்படும் சோர்வு காரணமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படவும் நேரலாம். அதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உடற்பயிற்சி மற்றும் தியானம் மூலமாக உடல் நலம் மற்றும் மனநலம் புத்துணர்ச்சி அடையும். உண்ணும் உணவில் கவனம் செலுத்துவதன் மூலமாக ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ளவும் முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி வேண்டும். கடக ராசி மாணவர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஆசிரியர் கூறும் கருத்துக்களை ஏற்று விடாமுயற்சியுடன் செயல்படுங்க. உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் கவன சிதறலுக்கு ஆட்படுவாங்க. படிப்பில் கவனமாக இருக்கணும். ஆராய்ச்சி கல்வி படிக்கிற மாணவர்கள் படிப்பில் மிகவும் கவனமுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா மட்டுமே உங்களால் வெற்றியும் அடைய முடியும். கடக ராசியினருக்கு இந்த ஏப்ரல் மாதம் பல துறைகளில் வெற்றிக்கான கதவை திறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. தொழில் பார்வையில் இந்த ஏப்ரல் மாதம்
மிகவும் நன்றாகவே இருக்கு. இந்த மாத தொடக்கத்தில் 10வது வீட்டின் அதிபதி செவ்வாய் குருவுடன் 8வது வீட்டில் இருக்கிறாரு. இதன் காரணமாக நீங்கள் பணித்துறையில் வெற்றி பெறுவீங்க. நீங்கள் ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரியறீங்க அப்படின்னா, இல்லை உங்களுடைய பணி வெளிநாடுகளுடன் தொடர்புடையது அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்க போகுது. வணிகத்தில் உங்களுடைய ஒவ்வொரு முடிவும் சரியானது என்பதை நிரூபிக்குங்க. புதிய வேலையை முயற்சிக்க முடிவு செய்யவும் கூடும். கல்வியின் பார்வையில் இந்த மாதம் மாணவர்களுக்கு மிகவும் நன்றாகவே இருக்கும். அறிவின் கிரகமான குரு 5வது வீட்டின் அதிபதியான செவ்வாய் கிரகத்துடன் 8வது வீட்டில் இருக்கும்போது இதன் காரணமாக மாணவர்களுக்கு வெளியுறவு கொள்கையின் பலன் கிடைக்கும். குறிப்பாக உயர்கல்வியை தொடரும் மாணவர்கள் பெரிதும் பயனடைவாங்க. உயர்கல்வியை விரும்பும் மாணவர்களின் பிரச்சனைகள் நீக்கப்படும். உங்களுக்கு பிடித்த நிறுவனத்தில் விரும்பிய பாடத்தினை படிப்பை பெறலாம். குடும்ப பார்வையில் இந்த மாதம் மிகவும் நன்றாக இருக்கும். 2வது வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பாதியில் அதிர்ஷ்ட இடத்தில் அமைந்திருக்கும். இதன் காரணமாக குடும்பத்தில் நடக்கிற பதற்றம் நீங்க தொடங்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும். வீட்டின் பெரியவர்களை விசேஷமாக கவனித்துக் கொள்ளுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப விஷயங்களில் அவர்களின் ஆலோசனையை தீவிரமாகவும் கேளுங்க. உங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு பெரியவர்களின் ஆசிர்வாதம் உதவியாகவே இருக்கும். இந்த மாதம் காதல் அடிப்படையில் கலக்கப்படும். 5வது வீட்டு அதிபதி செவ்வாய் 8வது வீட்டில் இருப்பதால் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் சிரமங்கள் இருக்கும். பிரியமானவருடன் ஒரு மோதல் இருக்கலாம் மற்றும் பிரிந்து செல்லும் சூழ்நிலையும் ஏற்படலாம். உங்களுடைய கோபத்தை கட்டுப்படுத்தி மெல்லிசை குரலை பயன்படுத்துங்க. இந்த நேரத்தில் கடக ராசி ஜாதகக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பதற்றம் ஏற்படலாம். சில குடும்ப காரணங்களால் கணவன் மனைவி இடையே மோதல்களும் இருக்கலாம். ஒருவருக்கொருவர் தவறான புரிதல்களும் ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அதிக நேரம் செலவிட முயற்சி செய்யுங்க. உங்கள் மனதை உங்கள் வாழ்க்கை துணையுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நிதிநிலை மிகவும் சிறப்பாகவே இருக்கும். 2வது வீட்டின் அதிபதியான சூரியன் மாதத்தின் முதல் பாதியில் 9வது வீட்டில் அமைந்திருக்கிறதுனால ரகசிய செல்வத்தின் தொகை உருவாகுது. 11வது வீட்டில் ராகு இருப்பது வருமானம் அதிகரிப்பதற்கான நல்ல அறிகுறிங்க. வேலை செய்பவர்களின் பதவி உயர்வு மூலமாக அவர்களின் வருமானத்தின் வழி திறக்கப்படும். மாதத்தின் 2வது பாதியில் புதனுடன் 10வது வீட்டில் சூரியனை வைத்திருப்பதால் புதிய வேலை வாய்ப்பும் திறக்கும். ஆரோக்கியத்தின் பார்வையில் இந்த மாதம் கலக்கப்படும். 6வது வீட்டின் அதிபதியான குரு மாதத்தின் முதல் பாதியில் 8வது வீட்டில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய் கிரகத்துடன் இணைவார். இதன் காரணமாக ஏற்கனவே எங்கும் நோய்களில் இருந்து உங்களுக்கு நிவாரணமும் கிடைக்கும். மாதத்தின் 2வது பாதியில் குருவின் அதிர்ஷ்ட இடத்தில் இருப்பதன் மூலமாக உங்களுக்கு அதிக நன்மையும் கிடைக்கப் போகுது. மிகப்பெரிய நோயிலிருந்து உங்களுக்கு நிவாரணமும் கிடைக்கும். உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலில் எல் சேர்த்து சிவபெருமானுக்கு ஜலபிஷேகம் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமைகளில் அனுமன் சாலிசாவை 7 முறை பிரயாணம் செய்யுங்க. வியாழக்கிழமை ஒரு வாழை மரத்தின் வேரில் கடலை பருப்பை போடுங்க. செவ்வாய்க்கிழமை சிறு குழந்தைகளுக்கு வெள்ளம் கடலை விநியோகிங்க. இப்படி செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை மேன்மேலும் சிறப்படையும். அனைத்து காரியங்களையும் வெற்றி உண்டாகும். பணவரவு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்குங்க. புதிய வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாம். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தாமதம் ஏற்படும். தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால பொறுமையுடன் இருப்பது நல்லது. அரசாங்க காரியங்கள் இழுப்பறியாகும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருங்க. பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டாகும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயமும் கிடைக்கக்கூடும். சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியும். வீடு மனை வாங்கும் முயற்சி அனுகூலமாக முடியும். ஆனால் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கூடுமான வரை பொறுமையை கடைபிடிங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வது நல்லது. குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகளும் கிடைக்கும். நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பமும் ஏற்படும்.